हेलो फ्रेंड्स, वेलकम टू विनो संगी किचन। इनकी रोम हेल्तियान अदे समय ना टेस्टियान केरला स्टाइल अडियम अवियल एपी पड़े पाकपो पाक मरकाम चेनल सब्सक्राइब पड़िड़ें वांग इप्ली पाकल इनकी केरला स्पेशल अडई अवियल एपी पाकपो अदल अडक देवान और कप पुमरसि अर कप कडलेपरप अर कप उलतप अर कप तोर परप अर कप पासीपरप நம்ம எடுத்து வச்ச பருப்பு அரிசி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். நான் இப்ப ஊற வச்சு வச்சிருக்கேன். இது கூடவே காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமுளகா 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு நல்லா இத வந்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டோம்னா அடமாவு தயாராயிடும். இப்ப அவியலுக்கு தேவையான காய்கறிகளை காமிச்சிரறேன். அவியலுக்கு தேவையான காய்கறிகள் ஒரு 10 போல அவரக்காய், கத்திரிக்காய், சொரக்காய், தண்ணி காய் ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் வந்து சொரக்காய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சொரக்காய் இல்லனா வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துக்கோங்க. வாழைக்காய், சேனக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமா பீன்ஸ், கொஞ்சம் கேரட், இது கூட முருங்கைக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரே சைஸ்ல நீல வாக்குல கட் பண்ணி வச்சிட்டோம்னா அவியலுக்கு தேவையான காய்கறிகள் ரெடி ஆயிடும். நான் உங்ககிட்ட கட் பண்ணிட்டு காட்டுறேன். காய்கறி எல்லாம் இந்த சைஸ்ல நீல நீளமா வெட்டி எடுத்தாச்சு. இது வந்து வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு மட்டும் தண்ணியில போட்டு வச்சிருக்கோம், ஏனா கருத்து போய்டோங்கறதனால. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு குக்கர்ல மாத்திக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வெச்சாச்சு. இப்போ எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், சொரக்காய், சேனக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, அவரக்காய், இது எல்லாத்தையும் போட்டுக்கறேன். உங்ககிட்ட இருக்க காய்கறிகளை டெய்லி சமைக்கும் போது ஒரு ரெண்டு ரெண்டு ஒதுக்கி வச்சிங்கனாவே இந்த அவியல் பண்ணிடலாம். நம்ம இந்த காய்கறி வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன், கூடவே மஞ்சள் தூள். ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஃப்ளேவருக்கு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் நான் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம். ஒரு விசில் வச்சாலே நல்லா வெந்துடும், அதிகமாக வச்சிடாதீங்க, குழஞ்சிரும். காய்கறி வேகிறதுக்குள்ள நம்ம அடமாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இப்போ இதை உப்பு போட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு, கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை, கருவேப்பிலை போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதுக்கு அடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். குக்கர் ஒரு விசில் வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மாவும் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். மீதி இருக்க மாவையும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மிக்சியில் அவியலுக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன துண்டு தேங்காய், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அவியலுக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்கணும், அதனால் நான் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ வந்து இதை அவியலில் போட்டு அவியலை தாளிச்சு விட்டுக்கலாம். குக்கர் நல்லா ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ காய்கறிலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அதில் சேர்த்துக்கணும். இது கூடவே கெட்டியான தயிர் நான் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு, நம்ம காய்கறிக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்தோம். இப்போ இதுக்கு தயிர் தேங்காய் சேர்த்ததுனால கொஞ்சமாக உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
சூப்பரா அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துறலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லனாலும் நீங்க யூஸ் பண்ற குக்கிங் ஆயில சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் போடும்போது फ्लेवर நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு, கறுவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் இதுக்கு தாளிப்பு. தாளிச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா தேங்காய் எண்ணெய் வாசனை செம்மையா இருக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்க நீங்களும். அவியல் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து அடைக்கி தாளிச்சு கொட்டிக்கலாம். தேங்காய் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்து, சீரகம், இது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இது அடையோட சாப்பிடும்போது வாயில கடிபடும்போது நல்லா இருக்கும். பருப்பு சேர்ந்துருச்சு, வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது கூடவே பெருங்காயத்தூள், நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, அவ்வளோதாங்க நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை அடையில் கொட்டி அடையை சுட்டு எடுத்துக்கலாம். தாளிச்சதை அடை மாவில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தாளிச்சதுனால இதுவும் நல்லா வாசனையாக இருக்குது. கேரளா டிஷ்னாவே தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க. முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. எப்பவும் நார்மலாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்றது நல்லாயிருக்கும். எல்லா பருப்பு வகைகளும் போட்டிருக்கோம் இந்த அடையில். ஒன்று சாப்பிட்டாலே நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். தவா நல்லா சூடாகிடுச்சு, மாவு சேர்த்துக்கலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உங்களுக்கு மெல்லிசாக தோசை மாதிரி வேணும்னாலும் பண்ணிக்கோங்க, இல்லை கொஞ்சம் திக்காக அடை மாதிரி வேணும்னாலும் வச்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நான் கொஞ்சம் திக்காக தான் பண்ணுறேன். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரணும். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடைக்கி கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றினா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் விருப்பப்பட்டால் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா கலர் மாறாமல் இருக்கும். அடை நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான கேரளா ஸ்டைல் அவியலும் அடையும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப்